கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். நிறைய தடவை நம்மளை காம் டவுன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் நாம் கோபப்படுறதுக்கு ரீசனாகவே இருந்திருப்பாங்க. ஏன் நம்மளை கோபப்படுத்தினதே அவங்களா தான் இருந்திருப்பாங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். எப்பவுமே உங்கள் மூச்சை நீங்களே ஹோல்ட் பண்ணிக்கிட்டு உங்களால் உங்களையே சாகடிச்சுக்க முடியாது. ட்ரை பண்ணி பார்க்காதீங்க, இருந்தாலும் கண்டிப்பாக முடியாது. mid-1880s காலகட்டத்தில் கோல்டை விடவும் அலுமினியம் தான் ரொம்பவும் வேல்யூபுளாக இருந்துச்சான். ஆனால் இப்போ அதை ஃபுட்டை ரேப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் கனடா பார்டர் தான் இந்த வேர்ல்டுலேயே லாங்கஸ்ட் இன்டர்நேஷ்னல் பார்டர். அண்ட் இந்த பார்டருடைய நீளம் மட்டுமே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,890 கிலோமீட்டர். அவங்க டிரான்ஸ் சைபேரியன் ரயில்வே தான் இந்த வேர்ல்ட்லேயே லாங்கஸ்ட் ரயில்வே. இதனுடைய நீளம் மட்டுமே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9,259 கிலோமீட்டர் நீளமாங்க. பேன் அமெரிக்கன் ஹைவே தான் இந்த வேர்ல்டுலேயே லாங்கஸ்ட் ரோட்வேயாம். இதனுடைய நீளம் மட்டுமே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 கிலோமீட்டர் நீளமாக இருக்குமாங்க. அண்ட் இந்த ரோடோட ஒரு டிப்லேருந்து இன்னொரு டிப்புக்கு டிரைவ் பண்ணி போகிறதுக்கே கிட்டத்தட்ட 24 days ஆகுமாம். நீங்கள் என்ன தான் ஒருத்தருக்கு 199 விஷயத்த ரொம்பவும் சிரமப்பட்டு செஞ்சாலும் அவங்க நினச்சி பார்க்குறது என்னமோ நீங்கள் செய்யாத அந்த ஒரு விஷயமாக தான் இருக்கும். நம்ம லைஃப்பில் ரொம்பவும் கடினமான இரண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் தடவை ஒருத்தருக்கு ஹலோ சொல்கிறதும் கடைசி தடவை ஒருத்தருக்கு குட் பை சொல்கிறதும் தான். கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது என்னென்னா நாம் ஹாப்பியாக இருக்கும்போது சாங்ஸ் கேட்டால் நம்ம மியூசிக்கை என்ஜாய் பண்ணுவோம். அதுவே நாம் சேடாக இருக்கும்போது சாங்ஸ் கேட்டால் நாம் லிரிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இதை நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிடுங்க. நீங்கள் ஒருவேளை சந்தோஷத்தினால அழுதிங்கன்னா உங்களுடைய முதல் கண்ணீர் உங்களுடைய ரைட் ஐலேருந்து தான் வரும். அதுவே நீங்கள் சோகத்தினால அழுதிங்கன்னா உங்களுடைய முதல் கண்ணீர் லெஃப்ட் ஐலேருந்து தான் வரும். ஸ்லோத்ஸ், இந்த ஸ்லோத்ஸ் எந்த ஒரு வேலையை பண்ணாலும் அது ரொம்பவும் ஸ்லோவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது ஒரே ஒரு விஷயம் பண்ணும்போது மட்டும் ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது என்ன விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் உடனே ஆன்சர் பண்ணிடுங்க. இந்த ஒரு ஆன்சரை யாருமே யோசிச்சிருக்க மாட்டீங்க. அப்படி என்ன ஆன்சர் அது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்லோத்ஸ் மரத்துலேருந்து கீழே விழும்போது அதோட வழக்கமான ஸ்பீடை விடவும் ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக தானே விழும். கரெக்ட் தானே?